தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வினாடிக்கு வந்த ஒரு பெண்ணினுடைய சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். தன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4:1-7 வாசிக்கிறேன். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரி எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர், கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். இந்த 2 Kings 4:7 தன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த ஒரு பெண்ணை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த பெண்ணிற்கு ஷீ ஹஸ் கம் டு த வெரி எண்ட் ஆஃப் ஹர் லைஃப், எண்ட் ஆஃப் ரோப். தன்னுடைய வாழ்க்கையின் கடைசிக்கு வந்துவிட்டாள். என்ன செய்வதென்று அந்த அம்மாவுக்கு தெரியலை. வலது பக்கம் திரும்புகிறதா, இடது பக்கம் திரும்புகிறதா தெரியலை. பெரிய கன்ஃபியூஷன், நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. வாழ்க்கையின் போராட்டங்களினால, மன அழுத்தங்களினால தாங்க முடியாதவளாக இருக்கிறதை நம்ம இந்த பகுதியில் பார்க்குறோம். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் இருக்கிற அந்த பெண்ணை குறித்து பார்க்குறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை கூட இந்த பெண்ணினுடைய நிலைமையைப் போல நம்பிக்கையற்றவர்களாக, வாழ்வின் பல அழுத்தங்களினால நிரப்பப்பட்டவர்களாக, எந்த இடத்துக்கு திரும்புகிறது என்று சொல்லி அறியாதவர்களாக, வாழ்க்கையினுடைய சிச்சுவேஷன்ஸ்னால ஓவர்கள் உண்டாகி அப்படியே செயலற்று போய் நிற்க வேண்டிய சூழ்நிலையில் பல நேரங்களில் நாமும் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இந்த பெண் செய்ததை குறித்து இந்த இரவு நேரத்தில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது, யார் இந்த பெண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரி என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி தீர்க்கதரிசிகள் பயிற்றுவிக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. தீர்க்கதரிசியின் புத்திரர்கள், அவங்களுக்கு ட்ரைனிங் நடந்து கொண்டிருந்தது. எலிசா அந்த ட்ரைனிங்கை கொடுத்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்தியுள்ள குடும்பம், அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசி திடீரென்று இறந்து போய்விடுகிறார். இந்த மனைவி தனித்து விடப்பட்டவளாக, மிகவும் சோர்ந்து போனவளாக இங்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவது பார்க்குறோம், ஒரு டிவோஷன் நிறைந்த ஒரு குடும்பம், பக்தி நிறைந்த குடும்பம். ஆனால் அந்த இடத்துல அவங்களுடைய வாழ்க்கையில் மரணம் வருகிறத நம்ம பார்க்குறோம். டெத் இஸ் நோ ரெஸ்பெக்டர் ஆஃப் பர்சன்ஸ்னு சொல்லுவாங்க. பல நேரங்களில் நம்ம பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் விளங்கி கொள்ள முடியாத, புரிந்து கொள்ள முடியாத பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடக்கிறது. பக்தியுள்ள அவளுடைய கணவன் இறந்து போகிறதை பார்க்குறோம். அந்த நேரத்தில் இந்த பெண் இந்த தேவனுடைய மனிதனிடத்தில் வருகிறதை நம்ம பார்க்குறோம். பல நேரங்களில் ரொம்ப பக்தியாக இருக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது அவர்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறதை நம்ம பார்த்துருக்குறோம். சிஎன்என் நியூஸினுடைய டைரக்டர் டெட்
டியூனர் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய தொழிலதிபர், சிஎன்என் நியூஸ்னு நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிறோம். அமெரிக்காவில் மிகவும் பாப்புலரான இந்த நியூஸ் மல்டி மில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி அது. அதில் இருக்கிற டெட் டியூனர், அதனுடைய சீஃப், அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்லி கல்லூரி நாட்களில் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக அவருடைய சகோதரி மேரி ஜீன், 17 வயது நிரம்பிய அந்த மேரி ஜீன் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தாள். இந்த டெட் டியூனர் அவளுக்காக, தன்னுடைய சகோதரிக்காக மிகவும் அதிகமாக ஜெபித்தார். ஆனால் என்ன நடந்தது, அவருடைய 17 வயது நிரம்பின சகோதரி மரித்து போனாள். இந்த காரியத்தின் நிமித்தமாக டெட் டியூனர் தன்னுடைய விசுவாசத்தை மறுதளித்தவராக ஒரு நாத்திகனாக மாறிப்போனார். சிஎன்என்ல அநேக நேரங்களில் இந்த நாத்திக கொள்கையை பரப்புவதில் அவர் தீவிரம் காண்பிக்கிறதை நம்ம வலைதளங்களில் பார்க்க முடியும். இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூறாவளி, சுனாமி போன்ற காரியங்கள் நடக்கும் பொழுது இவள் தேவனுடைய மனிதனிடத்தில் ஓடி வருகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது வி நீட் டு கம் டு ஜீசஸ், இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வரணும். இந்த பெண் தேவனுடைய மனிதனிடத்தில் வந்தாள். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்புவோம் என்று சொன்னால் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறதை இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்க முடியும். இந்த பெண்ணுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனை, கடன் பிரச்சனை. எதற்கு கடன் வாங்கினார்களோ தெரியலை, ஆனால் கடன் பிரச்சனை. அவர்களால் அந்த கடனை திரும்ப கொடுக்க முடியவில்லை. இவங்க பக்தி உள்ளவங்க தான், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய போராட்டங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். கடன் பிரச்சனையில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அவளுடைய இரண்டு குமாரரையும் அடிமைகளாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடன்காரர்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு பரிதபிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒருவேளை இது ரொம்ப கடுமையாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். மோசேயினுடைய காலத்தில் இப்படி கடன் வாங்கினவர்கள் கடன் கொடுக்க முடியாத பட்சத்தில் அவர்களுடைய பிள்ளைகளை யூபிலி ஆண்டு வரைக்கும் அவர்கள் மற்றவர்களுக்கு, கடன் கொடுத்தவர்களுக்கு வேலை செய்யும்படியாக விட்டு விடுவாங்க. அதன்படியாக அந்த நியாயப்பிரமாணத்தின்படி இப்பொழுது கடன் கொடுத்தவன் வந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு பெரிய நெருக்கத்தை கொடுக்கறத பார்க்கிறோம். இந்த பெண் வேற எங்கேயும் போகலை, நேர தேவனுடைய மனிதனுடைய பாதத்தில் வருகிறத பார்க்கிறோம். ஒருவேளை பல நேரங்களில் நம்ம மற்ற எல்லா இடத்துலையும் போய் முட்டி மோதிட்டு கடைசியில் ஆண்டவருடைய பாதத்துக்கு வருவோம். ஆனால் இந்த பெண் முதலாவது ஆண்டவருடைய பாதத்துக்கு வருகிறத பார்க்குறோம். ரெண்டாவது வசனத்தில் பார்த்தா எலிசாவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்று அந்த பெண்ணிடத்தில் கேட்குறத பார்க்குறோம். வாட் டு யூ ஹாவ் இன் யுவர் ஹவுஸ், உங்களுடைய வீட்டில் என்ன? பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் ஆச்சரியமாக அற்புதங்களை செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் வைத்திருக்கிற கொஞ்ச காரியத்தையில் இருந்து அற்புதங்களை அவர் தொடங்குகிற தேவனாக இருக்கிறார். இந்த பெண்ணிடத்தில் ஆண்டவர் அந்த எலிசா கேட்குறாரு, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, ஒரு முக்கியமான கேள்வி. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்குற கேள்வி இதுதான், உன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது? வாட் டு யூ ஹாவ் இன் யுவர் லைஃப்? இந்த பெண்ணிடத்தில் அந்த தான் கேட்கப்பட்டது. மோசேனிடத்தில் கேட்கப்பட்டது, உன்னுடைய கையில் என்ன இருக்கிறது மோசே? மோசே சொன்னார், ஒரு சாதாரண கோல் இருக்குதுன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னார், இது சாதாரண கோல் அல்ல, இந்த கோல் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறது, இந்த தடி ஒரு பெரிய அதிசயங்களை நடப்பிக்க போகிறது, செங்கடலை பிரிக்கிறதுக்கு இந்த தடி உனக்கு உதவி செய்ய போகிறது, இந்த கோல் உனக்கு உதவி செய்ய போகிறது, பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோனுக்கு சவால் விடுவதற்கு இந்த கோல் உனக்கு உதவி செய்ய போகிறது, உன்னுடைய கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஆர்டினரி ஸ்டாஃபை தேவனுடைய கோளாக மாற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சின்ன காரியங்களை வைத்து பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற ஆண்டவர். அன்றைக்கு 5 அப்பமும் 2 மீனையும் தன்னுடைய லஞ்சுக்காக கொண்டு வந்த சின்ன பையன், அந்த சின்ன பையன் தன்னுடைய கையில் இருக்கிறத ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது பெரிய அற்புதம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். துர்காள் என்கிற ஒரு சீஷியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவளுடைய கையில் இருந்ததெல்லாம் ஒரு சின்ன ஊசி,
ஆனால் அந்த சின்ன ஊசியை வைத்து கொண்டு அநேக குடும்பங்களுக்கு அவள் ஆறுதலாக இருந்தாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அநேக திக்கற்ற பிள்ளைகளுக்கு தைத்து ஆடைகளை கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். அநேக விதவைகளுக்கு அவள் உடுத்து வைத்தாள் என்று பார்க்கிறோம். சின்ன காரியங்கள், ஆனால் அந்த காரியத்தின் மூலமாக ஆண்டவர் மகிமைப்பட முடியும். இந்த பெண்ணிடத்தில் இதுதான் கேட்கப்படுகிறது, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒருவேளை இந்த பெண் சொல்லுகிறாள், என்னிடத்துல ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேறு எதுவும் என்கிட்ட இல்லை. அந்த பெண் ரொம்ப ஹானஸ்டா ஆண்டவரிடத்துல உண்மையோடு கூட சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். என்கிட்ட ஒரு ஜார் ஆஃப் ஆயிலை தவிர வேற எதுவும் இல்லை. ஒருவேளை இந்த ஜார் ஆஃப் ஆயில் இதை வைத்து இதை சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நினைச்சிட்டு நத்திங் அப்படின்னு இந்த பெண் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இந்த பெண் சொல்லுகிறாள், ஒரு சின்ன குடம் ஆயில் தவிர வேற எதுவும் என்னிடத்துல இல்லை அப்படின்னு சொல்லுகிறார். எல் தேவனுடைய மனிதனாகிய எலிசா அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், யூ ஹாவ் எவ்ரி திங், ஒரு சின்ன இந்த ஆயில் கேன் உன்னிடத்துல இருக்கிறது, ஜார் ஆஃப் ஆயில் இருக்குது, இந்த ஃப்ளாஸ்க் ஆயில் இருக்குது, இது உனக்கு போதுமானது என்று தேவனுடைய மனிதன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு ஒரு காரியத்தை, ஒரு குறிப்பை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஒரு குடம் எண்ணெய் வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற குடம் அல்ல. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃப்ளாஸ்க் ஆஃப் ஆயில். இது வந்து அனாயிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுகிற ஒரு தைல குப்பி. இது ஒரு சின்ன தைல குப்பி. அந்த குப்பியில் ஒரு அதில் ஆயில் இருக்கிறது. இந்த ஆயிலை இந்த பெண் சொல்லுகிறாள், இதுதான் என்னுடைய கணவன் கடைசியாக விட்டு சென்ற எல்லா சுதந்திரமும் என்று சொல்லி அந்த தேவனுடைய மனிதனிடத்தில் சொல்லுகிறாள். தேவனுடைய மனிதன் சொல்லுகிறார், திஸ் இஸ் எவ்ரி திங், இட் வில் சால்வ் ஆல் யுவர் ப்ராப்ளம், உன்னுடைய பிரச்சனைக்கு எல்லாவற்றிற்கும் இது உனக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியது என்று சொல்லுகிறத பார்க்கிறோம். இது என்ன குறிக்கிறது என்று சொன்னால், ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் தேவை. பல நேரங்களில் ஆவியானவரை நாம் அறிந்திருக்கிறோம். We know that God's spirit is indwelling in us. ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளுறைந்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆனால் we need to be filled with the Holy Spirit. ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நுகங்களை முறிக்கக்கூடியது. ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளிலே போராட்டங்களிலே அதுதான் நமக்கு தீர்வு கொடுக்கக்கூடியது. ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் வேணும். இப்போ தேவனுடைய மனிதன் சொன்னார், பெண்ணை உனக்கு எல்லாம் இருக்கிறது, யூ ஹாவ் எவ்ரி திங், உனக்கு அந்த ஒன் ஜார் ஆஃப் ஆயில் இருக்குதே அது போதுமானது. இந்த ஆயில் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை குறிக்கிறது. இந்த பெண்ணிடத்தில் அது இருக்கிறது, பட் ஷி குடன்ட் ரியலைஸ் த பொட்டென்ஷியல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலுடைய ரகசியத்தை இந்த பெண்ணினால் அறிந்து கொள்ள முடியல. இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை இந்த பெண் உணர்ந்து கொள்ள முடியலை. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆவியானவருடைய நிறைவை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளில் பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கிறோம். எலிசா சொல்லுகிறார், இட் திஸ் இஸ் எவ்ரி திங், யூ கேன் லிவ் பை த பவர் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட், நோ மேட்டர் வாட் எவர் சர்க்கம்ஸ்டன்சஸ் யூ ஆர் இன். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த அவர் ஆவியானவருடைய வல்லமை உனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணிடத்தில் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை சாட்சியுடையவர்களாக மாற்றுவது, சாட்சிகளாய் உலகமெங்கும் மாற்றுகிறவது பரிசுத்த ஆவியானவருடைய செயல். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் திருவள்ளம் பற்றி இருக்கிறார். அப்பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் தேவை. ஆவியானவருடைய அபிஷேகம், ஆவியானவருடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஓவர் ஹெல்மிங் சிச்சுவேஷன்ஸ் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அப்படியே அமிழ்ந்து போகிறது போல போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாரு. வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிறவர். ஹீ இஸ் ஜெகோவான் நெசி, நம்முடைய ஆண்டவர் ஜெய கொடியானவர். இப்பொழுது அந்த பெண்ணிடத்தில் இந்த ஆற்றலை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அடையாளமாக அந்த குடத்தினுடைய எண்ணெயை பார்த்தோம். இப்போ அந்த பொட்டென்ஷியலை ரியலைஸ் பண்ணுகிறதற்கு
இவள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய மனிதன் சொல்லுகிறார், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை அப்படின்னு சொல்லுகிறத பார்க்கிறோம். இங்கு ஆண்டவருடைய மனிதன் கொடுக்கிற கட்டளை என்னவென்று சொன்னால், இந்த பெண்ணிடத்துல நம்பிக்கையோடு செயல்படும்படியாக சொல்லுகிறத பார்க்கிறோம். நீ நம்பிக்கையோடு செயல்படு என்று சொல்லி இந்த பெண்ணிடத்துல சொல்லுகிறார். நீ போ, நீ செயலற்றவளாக நின்று கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் போய் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு, எம்டி ஜார்ஸை கேட்டு வாங்குன்னு இங்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த கமாண்ட் வந்து ஒருவேளை இர்ராஷனலாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால், தன்னுடைய தன்னுடைய குமாரரை விற்க வேண்டிய நிலையில் இருக்கிற இந்த பெண் திடீரென்று எல்லாரிடத்திலும் பாத்திரங்களை கேட்கும்போது மற்றவர்கள் இவளிடத்துல என்ன கேட்டிருப்பார்கள், இவள் என்ன பதில் கொடுத்திருப்பாளோ தெரியல. ஆனால் ஒரு காரியம், சூழ்நிலைகளை குறித்து இவள் யோசிக்காமல் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதை இவள் தெரிந்து கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு ட்ரெய்னர் பைலட் இருந்தார். அவர் ஒரு கிளவுடி டேல பைலட் விமானத்தை இயக்கி கொண்டிருந்தார். திடீரென்று கார் மேகம் சூழ்ந்தது. அந்த இடத்துல அவர் கண்களுக்கு ஒன்றுமே தெரியாமல் அப்படியே பிச் டார்க்னஸ் உண்டாயிற்று. அப்படியே பிளாக்னஸ்க்குள்ள அவர் தன்னுடைய அந்த வானூர்தியை இயக்கி கொண்டிருக்கிறார், பிளெயினை ஓட்டி கொண்டிருக்கிறார். திடீரென்று சொல்லி பயம் அவருடைய இருதயத்தை கவ்வி பிடித்தது. இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நேரம் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்க ஆரம்பித்தார். அவர் அப்படியே கைகளை ஆட ஆரம்பித்தது, நடுங்க ஆரம்பித்தது. அப்பொழுது அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒரு சத்தம் வந்தது, டு நாட் ஃபியர், நீ பயப்படாத, நீ வி வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உடைய அந்த தடைகளை அந்த பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து கொள்ளுகிறோம். யூ ஒபே த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், யூ ஒபே த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், வி வில் டேக் கேர் ஆஃப் ஆல் த அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உன்னுடைய அந்த பிரச்சனைகளை நீ பார்க்காத, உனக்கு கிடைக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நீ கீழ்ப்படி என்று சொல்லி கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவருக்கு அந்த வார்த்தை வந்தது. அதேபடி கிடைத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவர் கீழ்ப்படிந்தார். அவர் சுகமாக பாதுகாவலாக லேண்ட் பண்ணினார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் வி டோன்ட் நோ வாட் வி ஆர் டூயிங், என்ன பாத்தில் ட்ராவல் பண்ணுறோம் தெரியல, டார்க்னஸ் நம்மளை சுற்றி இருக்கிறத அறிந்திருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு விசுவாசத்தோடு நம்பி கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு நிச்சயமாக இருக்கிறது. இந்த பெண்ணிடத்தில் வெறுமையான பாத்திரங்களை வாங்கி வர சொன்னார். பல நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் வெறுமையான பாத்திரங்களை ஆண்டவர் பயன்படுத்த முடியும். பல நேரங்களில் ஃபுல்லாக இருக்கும் பொழுது God cannot use it. ஃபுல்லாக இருக்கும் பொழுது வி டிபெண்ட் அப்பான் அவர் செல்ஃப். நம்ம ஒருவேளை ஆண்டவர் மேலே டோட்டல் டிபெண்டன்ஸ் நமக்கு இருக்காது. ஆனால் இந்த மனிதன், இந்த பெண் வெறுமையான பாத்திரங்களை அதிகமாக வாங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஸோ வெறுமையான பாத்திரங்களை அநேகத்தை அங்கு கொண்டு வந்து இருக்கிறத பார்க்குறோம். அங்கு என்ன சொல்லப்படுகிறது, இந்த வெறுமையான பாத்திரங்களிலே தான் அந்த எண்ணெய் ஊற்றப்பட முடியும், இந்த வெறுமையான பாத்திரங்களில் தான் அந்த ஃப்ளாஸ்கில் இருக்கிற ஆயிலை ஊற்றப்பட முடியும் அப்படின்னு சொல்லி எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை நம்ம பார்க்குறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய இருதயத்தில் பிட்டர்னஸ் நிரம்பி இருக்கும் பொழுது அங்கே ஆவியானவருடைய கிரியை நம்ம பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் குற்றம் சாட்டுகிற ஸ்பிரிட், கிரிட்டிக்கல் ஸ்பிரிட் நிரம்பி இருக்கும் பொழுது வி கனாட் டேஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாது. பொருளாசையால் நிரம்பி இருக்கும் பொழுது, பேராசையினால் நிரம்பி இருக்கும் பொழுது வி கனாட் சென்ஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட், ஆவியானவருடைய அந்த நிரப்புதலை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியாது. பல நேரங்களில் இச்சைகளினால் நிரம்பி இருக்கும் பொழுது வி கனாட் ஃபீல் த பவர் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட், சுயத்தினால் நிரம்பி இருக்கும் பொழுது, அல்லாவிட்டால் பழிவாங்கும் எண்ணங்களினால் நிரம்பி இருக்கும் பொழுது வி கனாட் சென்ஸ்
தி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆவியானோருடைய அந்த ஊற்றப்படுதல், நிரப்பப்படுதலை நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக அனுபவிக்க முடியாது. அப்படி என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால், வெறுமையானவர்கள் ஆண்டவருக்கு தேவை. வெறுமையான பாத்திரம், உடைந்து போயிருக்கிற பாத்திரம், இன்அடிக்குவேட் வெசல்ஸ், புரோக்கன் வெசல்ஸ், உடைக்கப்பட்டு இயலாமையை உணர்கிற அந்த நொறுங்குண்ட பாத்திரத்தின் மேல ஆண்டவர் தம்முடைய ஆவியானவரை அளவில்லாமல் ஊற்றுகிறவர் என்கிற ஒரு பெரிய உண்மையை நம்ம இங்கிருந்து அறிந்து கொள்ள முடியும். த மோர் வி ஆர் அவைலபிள் டு காட், நம்மை முழுவதுமாக வெறுமையாக்கும் பொழுது, நம்மை முற்றிலுமாக அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் எடுத்து நம்மை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறாரு. 4வது வசனத்துல பார்க்கிறோம், உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி என்று அந்த பெண்ணுக்கு ஆலோசனை கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம், நாம் அந்தரங்கத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபிக்கும் பொழுது அந்தரங்கத்தில் ஜெபிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இந்த நமக்கு கற்றுக் கொடுத்தாரே, அதே மாதிரி இங்கு எலிசா இந்த பெண்ணிடத்துல கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த எலிசா அந்த பெண்ணிடத்துல சொல்றாரு, யூ க்ளோஸ் த டோர் ஆஃப் ஆல் த அன்வான்ட் திங்ஸ். பல நேரங்களில் ஆன்சைட்டிங்கிற டோரை திறந்துட்டோன்னு வச்சுக்கிடுங்க, அந்த படபடுப்பு இருக்கிற வரைக்கும் நம்மளால ஜெபிக்க முடியாது. பல நேரங்களில் இஃப் யூ ஓப்பன் த டோர் ஆஃப் ஃபியர், பயத்தினால நிரம்பி இருக்கும் பொழுது ஃபெய்த் வந்து குறைய ஆரம்பித்து விடும், ஜெபிக்க முடியாது. When we open the door of disturbances, பலவிதமான இடைபாடுகளை நம்ம அதுக்கு கதவை திறந்து கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் அமைதியின்மை காணப்படும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை கதவுகளை வி ஓப்பன் டு வேர்ல்ட்லி ஒப்பீனியன்ஸ், வேர்ல்டில் இருக்கிற மக்கள் அவர்களுடைய ஒப்பீனியனை கேட்கறதற்கு நம்ம திறந்து கொடுத்து விடுகிறோம். அவங்களுடைய ஒப்பீனியன் நம்மளுடைய வாழ்க்கையை குழப்பி போடுகிறது. வேர்ல்ட்லி திங்கிங், வேர்ல்ட்லி பிளஷர்ஸ் இவைகளுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்கும் பொழுது அவர் லைஃப் இஸ் ஃபில் வித் மிஸ்ஸரி. நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஹெல்ப் லைனை நம்ம பிடித்து கொள்ள முடியாதபடி உலகத்தின் காரியங்களில் நிற்கும் பொழுது அது ஒரு புதை மணலில் இருக்கிறது போல நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. ஆனால் இங்கு ஆண்டவர் இந்த எலிசா மூலமாக இந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன, உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கு சொல்லி கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ பாருங்க, இந்த 5வது வசனத்தில் பார்க்குறோம், அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த இடத்துல பார்க்குறோம், நம்பி கீழ்ப்படுகிற இந்த பெண்ணை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, ட்ரஸ்ட் அண்ட் ஒபே, நம்பி கீழ்ப்படி, தெர் இஸ் நோ அதர் வே. ஒருவேளை சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நம்பி கீழ்ப்படிவது. அந்த காரியத்தை இந்த பெண் செய்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே பிடித்து கொள்ளுகிறது, ஹேங்கிங் ஆன் த ப்ராமிசஸ் ஆஃப் காட். ஆண்டவருடைய வாக்குறுதிகளை, அவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை விடாமல் பற்றி கொள்ளுகிறது. இந்த பெண் அப்படிதான் பற்றி கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த பெண் ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே பற்றி கொள்ளுகிறத பார்க்கிறோம். ஒருவேளை எலிசாவை கூப்பிட்டு நீங்கள் ஊத்துனாதான் ஒருவேளை இந்த அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எலிசாவிடத்தில் பேசலை. எலிசா என்ன சொன்னாரோ அதை அப்படியே நம்பி கீழ்ப்படிந்து தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அந்த காரியத்தில் நம்பி கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறத பார்க்குறோம். நிறைய பாத்திரங்களை இவங்க வாங்கி வைத்திருக்கிறாங்க.
பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு நம்மளுடைய அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் அதிகமாக நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவரிடத்துல அதிகமாக விசுவாசத்தோடு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கையில் கிரேட்டர் திங்ஸை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸ், கிடைக்க போகிற பிளெஸ்ஸிங்ஸ் நம்மகிட்ட இருக்கிற இந்த சைஸ் ஆஃப் வெசல், ஷேப் ஆஃப் வெசலை தான் சார்ந்திருக்கிறது. த மோர் வி எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் காட், த மோர் வி வில் கெட். வில்லியம் கேரி செருப்பு தைத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன், செருப்பு தைத்து கொண்டு இந்தியாவினுடைய வரைபடத்தை பார்த்து அழுது ஜெபித்து கொண்டே இருக்கிறாரு. அப்பொழுது ஆண்டவர் இந்திய தேசத்திற்கு இவரை மிஷினரியாக ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த வில்லியம் கேரி சொல்லுகிற காரியம் என்னன்னா, எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். ஆண்டவருக்கென்று பெரிய காரியங்களை நீங்கள் எதிர்பாருங்கள். ஆண்டவரிடத்திலிருந்து பெரிய, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நீங்கள் சாதிக்க முன்வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில பாருங்க, அவளுடைய கைகளில் இருக்கிறது அந்த லிட்டில் ஜார், எ ஜார் ஆஃப் ஆயில். ஆனா ஆண்டவருக்கு நம்பி கீழ்ப்படியும் பொழுது இந்த லிட்டில் ஜார் ஆஃப் ஆயில் இட் பிகம்ஸ் அன் ஆயில் ஃபேக்ட்ரி, ஒரு பெரிய ஆயில் ஃபேக்ட்ரியா மாறுகிறத பார்க்கிறோம். எத்தனையோ பாத்திரங்களை வைக்கிறாங்க, அந்த பாத்திரங்களில் எல்லாம் இந்த ஆயில் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது, இந்த ஆயில் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படி ஊற்றப்பட்டே கொண்டிருக்கும் பொழுது கடைசி பாத்திரம் வருகிறது. தன்னுடைய பையன்கிட்ட கேட்குறாங்க, இன்னொரு பாத்திரத்தை கொண்டு வான்னு அவன் சொல்லுகிறான் இல்லை அப்படின்னு சொல்லி. பாருங்க இந்த அம்மாவுடைய விசுவாசம் அப்படி அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில இன்ஃபியூஸ் ஆகிறத பார்க்கிறோம். இந்த அம்மாவுடைய விசுவாசம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே ஃபெய்த் இஸ் ரியலி கண்டேஜியஸ் அப்படியே பரவுகிறத பார்க்கிறோம். அந்த சிறு குழந்தைகளும் விசுவாசத்தோடு கூட தன்னுடைய தாயோடு கூட சேர்ந்து இணைந்து செய்கிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த வீட்டில் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் உண்டாகிறத பார்க்கிறோம். தங்களை முழுவதுமாக ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறத பார்க்கிறோம். அது அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் சென்றடைகிறத நம்ம பார்க்கிறோம். முழுமையாக தன்னை ஈல்டு பண்ணி அர்ப்பணிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில அர்ப்பணிக்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவருடைய அற்புதம் உண்டாயிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பல நேரங்களில் நமக்கு சிலர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, ஆண்டவர் இந்த உலகத்தை எல்லாம் ஆளுகிறவர், ஆனால் நாம் ஜெபித்தால் ஆண்டவரை நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி வளைத்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு தவறான காரியம் அது இருந்து கொண்டு வருகிறது. ஆனால் ஜெபம் என்பது நாம் ஆண்டவரை நமக்கு நேராக நம்முடைய விருப்பத்துக்கு ஏறாக நம்மால் வளைக்க முடியாது. அவர் சர்வ வல்லவர், அவர் மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், ஏக சக்கராதிபதி. ஆனால் அவருக்கு நம்மை ஈல்டு பண்ணும் பொழுது, நம்மை வளைத்து கொள்ளும் பொழுது, அவருடைய சித்தத்திற்கு என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கு அற்புதத்தை செய்ய முடியும். இன்றைக்கு பல நேரங்களில் விசுவாச போதனை என்று சொல்லுகிற பெயரில் பலர் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு அப்படி நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த பெண்ணோ கீழ்ப்பிடிதலோடு தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்து நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை அங்கே கட்டளை இடுகிறத நம்ம பார்க்கிறோம். 7வது வசனத்தில் பார்க்கிறோம், அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். பாருங்க, அடுத்தது இந்த அம்மாட்ட இருந்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இப்போ என்ன நிறைய பாத்திரத்துல இருந்து கொண்டிருக்கிறது, ஆனால் உடனே அதை விற்கிறதுக்கு இந்த அம்மா ட்ரை பண்ணலை. தன்னுடைய சுய புத்தியில சார்ந்து நடக்கலை. தன்னுடைய முழு இருதயத்தோட ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததுனால நேர தேவனுடைய மனுஷனிடத்துல ஓடுறாங்க. ஓடி, ஐயா இந்த என்னையெல்லாம் இருக்கிறது, என்ன செய்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். ஒவ்வொரு நேரத்திலையும் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணும்போது ஆண்டவர் எங்களுக்கு அழகாக கைடன்ஸ் கொடுக்கிறத பார்க்குறோம். ஆண்டவர் இவர்களை அப்படியே வழி நடத்துகிறத பார்க்குறோம். வேதம் சொல்லுகிறது, தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்று கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஒரு கைடன்ஸ். இந்த பெண்ணுக்கு தேவனுடைய மனிதன் சொல்லுகிறார், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். பார்க்குறோம், இந்த தேவனுடைய மனிதன் சரியான ஆலோசனை கொடுக்கிறத பார்க்குறோம்.
முதலாவது சொல்றாரு, என்னைய விற்று முதலாவது கடனை தீர்த்து விடு. நீ அதற்கு முன்பாக மற்றபடி பெரிய விருந்து பண்ண வேண்டும், உல்லாசமாக வாழ வேண்டும் என்று இந்த தேவனுடைய மனிதன் சொல்லல. லக்ஸரியா நீ என்னெல்லாம் நினைத்தாயோ, வாங்க வேண்டும் என்று நினைத்தாயோ அத்தனையும் வாங்கிவிடுன்னு சொல்லல. இந்த மனிதன் சரியாக சொல்றார், முதல்ல கடனை தீர்த்து விடு, நீ கடனை தீர்த்து விடு என்று சொல்லி சரியான ஆலோசனை கொடுக்கிறத பார்க்கிறோம். அதற்கு பிறகு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தீர்வு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மேல் கரிசனை உள்ளவர். வேதம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். நம்முடைய தேவைகள் எதுவாக ஒருவேளை இந்த இரவு நேரத்தில் இருக்கலாம், ஒருவேளை வி மே கம் வி மைட் ஹவ் கம் டு த வெரி எண்ட் ஆஃப் ரோப், நம்முடைய வாழ்க்கையின் எல்லை பகுதியில் வந்து நிற்கிறோம் என்கிற ஒரு உணர்வோடு கூட விரக்தியோடு கூட நம்ம காணப்படலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கிறவர். ஒரு முறை காடுகளை அழிக்க வேண்டும், மரங்களை வெட்ட வேண்டும் என்று ஒரு குழு காட்டிற்குள்ளாக சென்றார்கள். அந்த இடத்துல இருக்கிற மரங்களை எல்லாம் பார்த்தாங்க. அந்த மரங்களை ஒவ்வொன்றாக வெட்டும் பொழுது அந்த குழுவின் தலைவர் பார்த்தாரு, ஒரு மரத்துல ஒரு அழகான பறவை கூடு கட்டி இருந்தது, அதுல சின்ன குருவிகள் இருந்து கொண்டிருந்தது. அந்த காட்சியை பார்த்த உடனே அந்த தலைவன் அந்த லீடருக்கு சொன்னா, இந்த மரத்தை மட்டும் இன்னைக்கு வெட்ட வேண்டாம், நம்ம அடுத்த வாரம் வந்து வெட்டிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கிற மற்ற மரத்தை எல்லாம் வெட்டினாங்க. அதுக்கு பிறகு மறுபடியும் அந்த மரத்தை அடுத்த வாரத்துல வந்தாங்க. பார்த்தா இப்போ கூடு வெறுமையா இருந்தது, அதுல எந்த ஒரு பறவைகளும் குஞ்சுகளோ இல்லை. உடனே அந்த மரத்தை எளிதாக வெட்டி சாய்த்தார்கள். அப்படியே அந்த மரம் சாய்ந்து விழுந்தது. அதில் இருக்கிற கூட்டை தன்னுடைய காலால் அவர் களைந்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு ஃபேம்லெட் இருந்தது. உடனே வேகமாக அவர் போய் அந்த ஃபேம்லெட் எடுத்து பார்த்தாரு. சண்டே ஸ்கூலில் கொடுக்குற ஒரு ஃபேம்லெட். அந்த ஃபேம்லெட்டில் எழுதியிருந்தது, ஹீ கேர்ஸ் ஃபார் யூ, ஹீ கேர்ஸ் ஃபார் யூ. ஆண்டவர் உங்கள் மீது கரிசனை உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கரிசனை உள்ளவர். நம்முடைய வேதனைகளில் அவர் பங்கு கொள்ளுகிறவர். நம்முடைய குறைவுகளில் அவர் அறிந்திருக்கிறவர். நம்முடைய எல்லா வெட்கமான சூழ்நிலைகளையும் நிந்தையான சூழ்நிலைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய குறைவுகளை தீர்க்கிறவர். அவருக்கு யெகோவா இறை என்று ஒரு பெயர் இருக்கிறது. நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவர். ஒருவேளை நமக்கு எல்லாம் வேணும்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் கொடுக்கிறவர் என்று சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நமக்கு தேவைகளை சந்திக்கிறவர். நம்முடைய தேவைகள் எதுவோ அவைகள் அவருடைய சமூகத்தில் நினைவு கூறப்படுகிறது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் என்கிற இந்த உண்மையை இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஆனி ஜான்ஸ்டன் ஃப்ளின்ட் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்தேன். சிறு வயதிலிருந்து இந்த ஆனி ஜான்ஸ்டன் ஃப்ளின்ட் ஆர்ஃபனாக அனாதையாக விடப்பட்டவள். இந்த ஆனி ஜான்ஸ்டன் ஃப்ளின்ட்டுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மேலே பிரச்சனை. அந்த அவருடைய சரீரம் முழுவதையும் ரூமேட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பாதித்ததுனால நடக்க முடியாமல் வீல் சேரில் உட்கார்ந்திருந்தாங்க. கேன்சருடைய சரீரத்தை முழுவதும் பாதித்தது. கண்களுடைய பார்வை குறைய ஆரம்பித்தது. இந்த சூழ்நிலையில் இந்த ஆனி ஜான்ஸ்டன் ஃபிலிம் அநேக கிறிஸ்தவ பாடல்களை எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு பாடல் என்னன்னு சொன்னால், ஹீ கிவத் மோர் கிரேஸ் வென் த பேர்டன்ஸ் க்ரோ கிரேட்டர், ஹீ செண்டத் மோர் ஸ்ட்ரென்த் வென் த லேபர்ஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு அழகான பாடல். சுமைகள் அதிகமாகும் போது அவர் அதிக கிருபையை அளிக்கிறார், உழைப்பு அதிகரிக்கும் போது அவர் அதிக வலிமையை அனுப்புகிறார், துன்பங்கள் கூடும் பொழுது அவருடைய கருணையும் கூடுகிறது, சோதனைகள் பெருகும் பொழுது அவருடைய அமைதியும் பெருகுகிறது, அவருடைய அன்புக்கு எல்லை இல்லை, அவருடைய கருணைக்கு அளவே இல்லை, அவருடைய சக்திக்கு வரையறை இல்லை என்று சொல்லி அருமையான பாடலை இந்த அம்மா எழுதினாங்க. இந்த அம்மாவுக்கு ஆண்டவர் பெரிய கிருபையை கொடுத்தார். உபத்திரவத்திலிருந்து நம்ம எபிரேயர் 11வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சிலர் இந்த உபத்திரத்திலிருந்து வியாதியிலிருந்து குணமாக்கப்படுகிறாங்க. வேறு சிலர் நிந்தைகள் உபத்திரவங்கள் அதன் வழியாக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. ஆண்டவர் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே அவர்களுக்கு கிருபையை அளிக்கிறார். பவுலுக்கு சொன்னாரே, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உன்னுடைய தேவையை சந்திக்கும். இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் அவரை நோக்கி பார்க்கிற நமக்கு அவருடைய கிருபையை அளவில்லாமல் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும்,
உன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும். உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற உபாதைகளின் மத்தியில் மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கேள்விக்குறையில் மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற புதிர்களை, விடை தெரியாமல் இருக்கிற புதிர்களில் மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்ம தலைவணங்கி ஜெபிப்போமா. நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த விதவையைப் போல ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கொடுக்கிற ஒரு அற்புத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாறாவை போல கசந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் மதுரமாக்க நம்முடைய ஆண்டவரால் முடியும். நம்முடைய ஆண்டவரால் முடியும். தேவனுடைய மனுஷனுடைய பாதத்தில் வந்து தன்னுடைய பிரச்சனையை கொட்டி தீர்த்த அந்த பெண்ணை பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய கிருபாசன தண்டையில் வந்திருக்கிறோம். நம்மை போல சோதிக்கப்பட்டும் குற்றமற்றவராக இருக்கிற பிரதான ஆசாரியன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் அவருக்கு தெரியும். நம்முடைய எல்லா போராட்டங்களும் அவருக்கு தெரியும். அவருடைய பாதத்தில் அவரை நோக்கி பார்ப்போமா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் பலவிதமான தேவைகளினால ஆண்டவரே வந்து நிற்கிற எங்கள் மீது உங்கள் இரக்கம் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த பெண்ணுக்கு அந்த ஒரு குடம் ஆயில் போதுமானதாக இருந்தது போல எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு போதுமானதாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வெறுமையான பாத்திரங்களாக, உடைந்த பாத்திரங்களாக, நொறுங்கின பாத்திரங்களாக உங்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறோம் சுவாமி. உங்கள் ஆவியானவரை ஆண்டவரே எங்கள் மேலே நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய நிறைவை நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையின் அத்தனை குறைவுகளையும் மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆனி ஜான்ஸ்டன் ஃபிளின்ட்க்கு கொடுத்த அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை ஆண்டவரே இந்த இரவு நேரத்தில் எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே உங்க மகிமையிலே குறைவுகளை நிறைவாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பயனுள்ள பாத்திரங்களாக மாறுவதற்கு கசப்புகள் எங்களை விட்டு நீங்கும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயத்திலே நிரம்பி வழிகிற சகல விதமான மாமிச கிரியைகளும் மாறி ஆண்டவரே நாங்கள் முழுவதுமாக உமக்கு முன்பதாக தாழ்த்தவும் வெறுமையாக்கவும் அதன் மூலமாக உங்க கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள கல்வாரியை நோக்கி பார்க்கிறோம். காயப்பட்ட ஆண்டவருடைய இரத்தம் எங்களை சுத்திகரிக்கும்படி ஜெபிக்கிறோம். புத்துயிர் கொடுக்கவும் புதிய நம்பிக்கையோடு ஆண்டவரே சவால்களை சந்திக்கவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.